ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாமானியன் வந்து கார் வாங்க முடியுமா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். சாமானியன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, வந்து ஒரு மிடில் கிளாஸை விட வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க வந்து ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்டாக வந்து நான் வந்து Cars24ல கார் வாங்கியிருந்தேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன் வந்து நான் Cars24 வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன், ஏன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் காஸ் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் Cars24 வந்து நான் டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இதில் வந்து 0 டவுன் பேமெண்ட்டில் வந்து காசு தராங்க, அதனால் வந்து நான் வந்து இதை டிசைட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இப்போது மற்ற காசுலாம் வந்து நம்ம ஷோரூம் போய் பார்க்கணும், அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த டைமில் வந்து டைமும் இல்லை. சரி, நம்ம காசு வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஆட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து காசு வந்து வீட்டுக்கு வர மாதிரி வந்து ஆட் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்ப்போம், நமக்கு பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை பார்த்தேன். ஓகே, நான் எல்லாமே வந்து நான் ஆப்பு ஃபோன் இதுக்கு வந்து ஃபோன் ஆப்பும் இருக்குது, நான் வெப்சைட்டும் இருக்குது. வெப்சைட்டும் வந்து நான் கிளியராகவே இருக்கும், ஃபோன் ஆப்பும் வந்து கிளியராகவே இருக்கும். நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இது கொண்டு வந்துட்டாங்க. நான் வந்து சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நான் இது வந்து நான் பண்ணேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டோம்னா வந்து நிறைய மாடல் இருக்கும், நமக்கு இதில் எந்த கேட்டகரி வேணுமோ, நிறைய காசும் இருக்கும், நமக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே. நான் இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த கார் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க வந்து நான் பார்த்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து மற்ற நான் சொல்கிறது என்னென்னா, நார்மலாக வந்து நம்ம இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஒரு டைரெக்டாக அந்த ஓனர்கிட்ட போய் வாங்குறத விட இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக எதை பார்க்குறேன்னா, வந்து இங்கே வந்து நம்ம கார் வாங்கினா 6 மந்த்ஸ் வந்து வாரண்டி தராங்க. 6 மந்த்ஸ் வாரண்டி அப்படின்றது வந்து காருக்கு என்ன ஆனாலும் வந்து இவங்க வந்து பார்த்துப்போம். அது நார்மலாக வந்து இன்சூரன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து 6 மந்த்ஸ் வந்து காருக்கு வந்து அது இன்சூரன்ஸில் கவர் ஆகிறது நிறையா இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து இவங்க வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்குறது என்னென்னா, வந்து கார் வந்து வாங்கின வந்து ஒரு 6 to 10 டேஸ் எக்ஸாக்டாக டே எனக்கு ஞாபகம் இல்லை, 6 to 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கார் வச்சுருந்துட்டு நமக்கு இந்த கார் பிடிக்கலன்னா வந்து நம்ம 10 டேஸ்க்குள்ளேயோ 6 டேஸ்க்குள்ளேயோ வந்து நம்ம இந்த காரை வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அவங்க வந்து எந்த கொஸ்டனும் கேட்காம வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து Cars24 வந்து நான் ப்ரிஃபர் பண்ணேன். இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கார் பார்த்தோம்னா வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார், 2011 மாடல், 1 லாக் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. செகண்ட் ஓனர், TN04 ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட், டவுன் பேமெண்ட் எதுவுமே தேவையில்லை. நார்மலாக வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி சேலரி வாங்குற ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு பேச்சுலர் அந்த மாதிரி இருக்கவங்க இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு கார் வாங்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கார் வாங்கியிருக்கணும், அது வந்து முடிச்சிடணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு தாராளமாக வந்து இங்கே வந்து வாங்கலாம். இப்போ இது இஎம்ஐ பார்த்தோம்னா வந்து நம்ம டவுன் பேமெண்ட் எதுவுமே பே பண்ண தேவையில்லை, இஎம்ஐ வந்து ஒரு 9,000 சம்திங் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மட்டும் இல்லை, நம்ம ஸ்க்ரால் பண்ணி வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம 360 வியூ கார் வந்து ஃபுல் வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இம்பர்ஃபெக்ஷன்ஸும் வந்து இவங்களே கொடுத்துருப்பாங்க. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து எதுவுமே இல்லை, திஸ் கார் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய கார்ஸ் வந்து இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இப்போது எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், காரோட ஓவர்வியூ, காரோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் வியூ ஆல் ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது, அது எனக்கு கம்மியாக இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அதில் கிடைக்கும். ஏன்னா வந்து இவங்க வந்து ஃபினான்ஸ் வந்து எந்த பேங்க்லேருந்தோ எனக்கு தெரிஞ்சு வாங்குறது இல்லை, இவங்களே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கம்மியாக இருக்கவங்க கூட எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ஃபினான்ஸ் வந்து போடலாம், அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டென்யூர் எவ்வளோ, அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கேயே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். டவுன் பேமெண்ட் வந்து 0 பே பண்ணால் வந்து நான் இந்த காருக்கு வந்து நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபீச்சர் என்னென்னா வந்து கண்டிஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லா காருமே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து கார் வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து வாங்கினதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களோட இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இவங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, அதை பற்றின நிறைய வீடியோஸ் கூட வந்து யூடியூப்லேயே நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணுங்கள். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே டிக் பண்ணியிருக்காங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சில இதெல்லாம் வந்து எக்ஸ் மார்க் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால வந்து போட்டிருப்பாங்க.
காசு வந்து ஒன்லி ஹை ரேஞ்ச் காசு தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை, லோ ரேஞ்ச்லேருந்து எல்லா ரேஞ்ச்லேயும் அவங்கக்கிட்ட வந்து காசு வச்சுருந்தாங்க. நம்ம பட்ஜெட் என்ன வந்து வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் கூட நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 5 lakhs பார்க்குறேன் அப்படின்னா வந்து இல்லை ஒரு 3 lakhs தான் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்குள்ளே ரேஞ்சில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நான் இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஜஸ்ட் வந்து புக் நவ் அப்படின்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வந்து காரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு, அவர் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டிரைவர் வராரு, ஒரு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காஸ் 24 எக்ஸிக்யூட்டிவ் வராரு, அவங்க எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வந்து கார் வந்து நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம், அவங்க எடுத்துகிட்டு வரும்போது நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம். நம்ம ஓட்டி பார்க்கும்போது வந்து நமக்கு எல்லா இஷ்யூவும் வந்து நமக்கு தெரியும். இஷ்யூனா என்ன சொல்கிறேன்னா இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னா வந்து அஃப்கோர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இவங்க வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 days வந்து காரை ஓட்டி பார்த்துக்கலாம், காரை வந்து வச்சுக்கலாம் 10 days நினைக்கிறேன், 6 days 10 days எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 10 days வரைக்கும் வந்து நம்ம காரை வச்சுக்கலாம், அது வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது என்னென்னா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சதுக்கப்புறம், ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொல்கிறது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கார் வாங்கினதுக்கப்புறம் இது நம்ம பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் 10 days அப்புறம் தான் வந்து இவங்க ஆர்சி புக் அந்த ஃபார்மாலிட்டிஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னா 6 months வரைக்கும் வந்து வாரண்டி தராங்க. காருக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் இவங்களே இவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க காரில் என்ன பிரச்சனை இருந்தாலும். ஏன்னா நம்ம வாங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து நமக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து 1 month கழிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மலாக வேறு ஏதாச்சும் வந்து டைரெக்டாக பையர்கிட்ட வாங்கியிருந்தோம்னா அவங்கள்ட்ட போய் கேட்கவே முடியாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆனால் காஸ் 24 வந்து இவங்களே வந்து ஒரு அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணி இவங்க வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பிரச்சனையோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை வந்து நான் ஒரு நல்ல ஆப்ஷனை வந்து நான் பார்த்தேன். ஸோ இவங்க ஷோரூம் வந்து சென்னையில் வந்து தெரிஞ்ச விஆர் மாலில் இருக்குது. நம்ம விஆர் மால் போகணுன்ற அவசியம் இல்லை, இன்கேஸ் வந்து நீங்கள் கார் வந்து நீங்கள் இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் தான் நீங்கள் போகணும். மற்றபடி வந்து போகணுன்ற எனக்கு தெரிஞ்ச அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க கார் எல்லாமே வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. வீட்டுக்கே எல்லாமே வந்து நீங்கள் கார் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட, அதாவது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுறீங்க, டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கார் பிடிச்சிருக்கு நீங்கள் அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி கூட வந்து இப்போது அவங்க வெப்சைட்லேயே காமிச்சிருப்பாங்க, அதே மாதிரியே வந்து வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வந்து ஷோரூம் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளோட ஆர்சி புக் அந்த மாதிரி ஏதாச்சும் பேப்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி வந்து நம்ம போகணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ இது வந்து நான் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சராக வந்து நான் காஸ் 24 பார்த்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் அது வந்து நம்ம அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 6 months வாரண்டி, அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், இது எல்லாத்துக்கும் வந்து அது ஒர்த்து தான் நினைக்கிறேன். எனக்கு கார் செகண்ட் ஹேண்ட் காசு வந்து வாங்கணும், எனக்கு புது கார் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்குங்க. புது காசு வாங்கணும், எனக்கு வந்து டவுன் பேமெண்ட் என்னால் பே பண்ண முடியும், என்னால் 1 lakh 2 lakh டவுன் பேமெண்ட் வந்து நான் பே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து புது காசு வாங்குங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸோ இல்லை கருத்தோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். பை பை.